டீ டீ போட்டாச்சு ரெண்டு பேருக்கும் டீ பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் செஞ்சது வந்து மீன் குழம்பு வச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து சொரைக்காவும் பாலக்கீரையும் போட்டு தொக்கு. இது வந்து மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. மீன் வஞ்சர மீன் வறுத்தேன் இன்றைக்கி. கேரட் பொரியல். நீங்களும் நானும் டீ குடிக்கலாம். இது வந்து டீ டைம். இது டீ டைமில் என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம என்ன, அதாவது நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா எங்கக்கா இடம் வாங்கியிருக்கீங்க, பிரச்சனை இல்லாத இடமா, சென்னையில் வந்து இடம் வாங்கினா காசு ஏமாந்துருவோம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நாங்களும் ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜெலாம் போயிட்டு தான் திருப்பி இப்படி ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ ஒரு நம்பிக்கையான இடத்துல ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம் நம்ம. ஏன்னா நாங்களும் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா எங்களுக்கும் வந்து அந்த மாதிரி இடம், மோசமான இடம்லாம் வந்திருக்குது, விற்றுருக்குறாங்க, அதில் பிரச்சனையெல்லாம் நாங்களும் மாட்டியிருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கூடாதுன்னா, ஏன்னா வயசு ஆக ஆக நம்மளுக்கும் வந்து மெச்சூர் வந்துடும்ல. அதனால் வந்து அதெல்லாம் மாட்டாமல் நல்ல இடமா போய் இந்த தடவை வாங்கணும். யாருமே யாரையுமே சப்போர்ட்டு கூப்பிடாமல் நாங்களாம் ரெண்டு பேரும் தனியாக போய் வாங்கணும் இடம் அது. சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட்டு, நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் யுவர் ஹவுஸ் விச் பிளேஸ்ன்னு கேட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. லேண்ட் வாங்கினா ஏரியா மட்டும் சொல்லவா போகிறீங்க? இது குறித்து நான் 1008 தடவை சொல்லியிருக்கிறேன். என்னோடய வீடியோவில் நான் எந்த ஏரியாவில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்தில் இருக்கிறேன். லேண்ட்மார்க் கரெக்டாக சொல்ல முடியாது. அது யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நிஜமாக சொல்லணும்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. குறிப்பிட்டு நம்ம வீடியோவில் வந்து இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லேண்ட் வாங்கின ஏரியா மட்டும் சொல்லவா போகிறீங்க? இடம் வந்து நம்ம எங்கே வாங்கியிருக்கிறோம்னா, இதில் சொல்கிறதுக்கு ஒளி மறைவு ஒன்றுமே கிடையாது. இதில் இதில்னா நான் ரிஜிஸ்டர் பண்ண இடத்த நான் ரிஜிஸ்டர் பண்ணுற அன்றைக்கும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற அன்றைக்கும் பார்த்துட்டு அதே கமெண்ட்டு தான் போட்டாங்க எங்களுக்கு. அக்கா நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா, இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்கக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வீடியோவும் போடுவேன் நான் கண்டிப்பாக. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. மீட்டிங் ஏ ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஒண்டர்ஃபுல் மூமெண்ட். உங்கள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணது நல்ல மூமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம், ரொம்ப முக்கியம், முக்கியமானவங்க அவங்க. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த பிளேஸு எங்கே இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்கொயர் ஃபீட் வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கினோம். அதுக்கப்புறமேட்டு இப்போ ரெண்டாவது பின்னாடியே இடம் வருதுன்னு சொன்னோடனே நம்ம வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வந்தது. அதனால தான் அதை வந்து நம்ம ரொம்ப நாள் யோசித்து அதுக்கப்புறமேட்டு முடிவு பண்ணி வாங்கினோம். நம்ம இடத்துல வந்து எள்ளுச்செடி வந்திருக்கு. இது எள்ளுச்செடியாக எனக்கு தெரியல, ஆனால் எள்ளுச்செடி மாதிரி தான் இருக்குது. அவங்க தான் ஊருக்காரங்க தான் சொல்கிறாங்க எள்ளுச்செடின்ட்டு. இது காஞ்சி வந்தால் தான் தெரியும் என்ன கடை செடி. நம்ம இடம் இது. இப்படியே போய் நம்ம இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கிட்டு இருந்த இடம். இங்கேருந்து அது வரைக்கும் தான் இடம் வரும். இப்போ என்னென்னா இந்த இடத்துக்கு அப்படியே பேக் சைடு இந்த எல் மாதிரி இருக்கிற இடத்த வாங்கியிருக்கோம். நாளைக்கு வாங்கி சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுமே. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே நம்ம இடம் ஆகிடும் அது. இங்கே தான் கார் பார்க்கிங் வரும். இது கனவுலே வீடு கட்டிடுவீங்க. இங்கே வந்து என்னென்னா ஒரு மோட்ரு, ஒரு அமைதி கிடைக்குது. இங்கே தான் மோட்ரு, இங்கே தான் மோட்ரு வருமா. இதில் ஒரு கதவு, இதில் ஒரு வாசல், வாசல் வச்சுட்டு பெரிய கேட்டு. என் கனவு வந்து பெரிய கேட்டு போடுறது. இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த 700 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ரொம்ப சின்னதாக வர மாதிரி ஃபீல் ஆச்சு. அதில் அங்கே பிளான்லாம் போட்டோம்ல, அப்போ தெரிஞ்சிருச்சு ரொம்ப சின்னதாக வர மாதிரி இருந்ததா. நான் கொஞ்சம் என்னென்னா என்ன செய்யலாம் சின்னதாக வரமேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த பின்னாடி இடம் வந்தது. பின்னாடி இடம் வந்தோடனே ஓகே, 1600 ஸ்கொயர் ஃபீட் அது ஓகேவாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு வீடு மரம்லாம் வச்சு வீடு கட்ட சூப்பராக இருக்கும். இடம் வாங்கினதுக்கு எவ்வளவோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இவங்க என்னமோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம இடம்னு சொல்கிறது வந்து நம்மளோட 20 வருஷத்து கனவு. 20 வருஷத்து கனவு எப்படின்னா, நம்ம இடமா வாங்கணும்னு தான் நம்மளுக்கு ஆசை. ஆனால் நம்மளால் அந்த பட்ஜெட்டில் இடம் வாங்க முடியாதுன்றதுனால தான் நம்ம இந்த ஃப்ளாட் வீடு வாங்கணும். அப்போ லோன் வந்து அவ்வளோதான் கிடச்சிது, அதனால் இந்த ஃப்ளாட் வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா செவ்வாய்பேட்டையில் ஒரு இடம் வாங்கணும்.
செவ்வாப்பேட்டையில் போய் ஒரு 1.5 லட்சம் ரூபாவா 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினோம். ஆனால் அது ரொம்ப அவுட்ரு, நம்ம வேலைக்கு போயிட்டு வர முடியாது. அந்த இடத்தோட பத்திரத்தை கொடுத்து தான் இந்த பில்டர்கிட்ட வந்து இந்த இடம் தாங்க இருக்குது, எங்ககிட்ட அட்வான்ஸ் காசு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே தான் அவர் வந்து என்ன செஞ்சார், பரவாயில்லைங்க நீங்கள் வந்து நான் வந்து அட்வான்ஸ் கட்டி நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு பொறுமையாக கொடுங்க, ஒரு 3 மாதத்தில் கொடுங்க, 4 மாதத்தில் கொடுங்கன்னு அப்படி சொன்னால் இடத்த விற்ற பிறகு கொடுங்க அப்படின்னாங்க, இடத்த விற்றதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நம்மளால் இந்த வீடு கூட வாங்க முடிஞ்சது. உண்மையை சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் ட்ராவல் இது, ஏன்னா நாங்கள் இந்த வீடு வாங்கிட்டோம், லோன் கட்டிகிட்ருக்கோன்ட்டு கையில் அப்பவும் காசு இருக்காது, ஆனால் அப்பவும் சும்மா இருக்க மாட்டோம், போய் சும்மாவே போய் இடம்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குது ஏரியா அப்படின்னு. நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது வண்டியில் சுற்றிட்டே தான் இருப்போம் நாங்கள், ஆனால் இடம் வாங்கணும்னு அப்படி அந்த மாதிரி தாட் இருக்கும், ஆனால் காசு இருக்காது கையில். நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறதே வந்து டோக்கன் அட்வான்ஸுக்கு தான் காசு தேவைப்படும், அதாவது இன்ஷியல் பேமெண்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அந்த பேமெண்ட்டு தான் நம்மக்கிட்ட கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம கொஞ்சம் நகையை சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம அவசரத்துக்கு போய் நகையை வச்சு நம்ம டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அதாவது இடம் வாங்கினது வந்து நீங்கள் யூடியூப் வருமானத்தில் தான் வாங்கினீங்க, அண்ணனோட லோனில் வாங்கலை அப்படின்னு சொன்னீங்க, அப்படி கிடையாது, யூடியூப் வருமானம் வராதுன்னெலாம் நான் சொல்லவே இல்லை. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்கினோம், லோன் போட்டு தான் வாங்கினோம், அதை சீட்டு போட்டு ஒரு 2 லட்சம் ரூபா சேர்த்தோம், அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 லட்சம் ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம், ஒரு 6 லட்சம் ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு மீதிக்கு தான் நாங்கள் வந்து இது போட்டோம், லோனு போட்டோம். லோன் போட்டு என்ன செஞ்சோம், அது கட்டிகிட்டே இருந்தோம், இஎம்ஐ போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், கொஞ்சம் கொஞ்சமாக காசு மந்த்லி காசு வரும்போது அதை போய் எடுத்துகிட்டு போய் நாங்கள் கட்டுவோம். எப்படின்னா ₹1 காசு கூட அதில் எடுக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு வந்துடுவோம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் வந்து நம்மளுக்கு வட்டி தான் நிறைய எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் சேர்த்து கட்டும் போது நம்மளுக்கு அமௌண்ட்டு மந்த்து கொஞ்சம் கம்மியாகும், மந்த்து கம்மியாகவும் வட்டி கம்மியாகும். அப்போ நம்மளுக்கு அடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே லோன் எடுக்கும்போது எப்படின்னா நம்ம லோன் எடுத்து ஒரு 3 வருஷத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சிடணும், கட்ட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு மந்த்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் உடனே இந்த இடம் வந்தது. சீக்கிரம் வீடு கட்டுவீங்க, வீடு கட்டின பிறகு எல்லாருக்கும் விருந்து வைப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. வீடு வந்து சீக்கிரமாக, அதாவது கட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் சீக்கிரமாக, ஆனால் எல்லாருக்கும் விருந்து கண்டிப்பாக வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வர முடியும், கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க வர முடியாது இல்லை, பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாரையுமே கூப்பிடுவேன். விமல் எங்கே ஆளே காணும் வீடியோவில்? விமல் வந்து என்ன விஷயம்னா அவனுக்கு வந்து இப்போது எக்ஸாம் முடிஞ்சது, இப்போ தான் போன வாரம் தான் எக்ஸாம் முடிஞ்சது. எக்ஸாம் முடியணுன்னா அவன் வந்து மத்தியானம்தான் காலேஜ் போவான். அவன் போகும்போது என்ன ஆகும்னா வெயில் ஓவராக இருக்கிறதுனால சூடு ஓவராகிட்டு அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக இரும்பல் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது, அதனால் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அவன் வீடியோவில் வரல. ஃப்ளைட் போகிற ரூட்டு அண்டு சென்னை அவுட்டர்னா நியர் திருநீர்மலை குன்றத்தூர் ஏரியா சான்ஸ் இருக்கா? நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் இந்த ஏரியான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கவே மாட்டேன், அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. இடம் வாங்கிறது எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம எப்படி டெய்லி எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி ஒரு கனெக்டடாக தான் இருக்கிறோம் நம்ம. இப்போ நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது, ஃபோன் எடுத்து பேசிகிட்ருக்கிறேன், நான் டெய்லி பேசிகிட்ருக்கிறேன், என்கிட்ட ஆசையாக பேசுகிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வயசானவங்க ரொம்ப ஆசையாக பேசுகிறாங்க, என்கிட்ட குழந்தைங்க ரொம்ப ஆசையாக பேசுகிறாங்க, கண்டிப்பாக நான் எங்கேன்னு சொல்லிவிடுவேன், கண்டிப்பாக சொல்லிவிடுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். பொண்ணு எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறாங்க, எந்த என்ட்ரன்ஸ் எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொண்ணு வந்து எந்த காலேஜ் சேர்ந்துருக்காங்க, இன்னும் சேரலை, காலேஜ் சேரலை, இப்போ தான் 12th எழுதியிருக்கிறா, எக்ஸாம் 1-2-3 எழுதிட்டுருக்குறோம், எழுதி முடித்து அவள் செலக்ட் ஆனவுடனே கண்டிப்பாக நான் எப்படி என்ன டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்கிறேன் உங்களுக்கு. லீகல் எப்படி பார்க்குறது இந்த விஷயத்தை, ஏமாறாமல் வாங்குறது சொல்லுங்கள் இடம். அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இல்லை நம்ம வந்து யாரையும் நம்பி நம்ம போக முடியாது, இது வந்து நம்ம வந்து சொசைட்டி இடம், அதனால் ஒரு நம்பிக்கையாக நாங்கள் வந்து வாங்கணும். மொத்தமாக ஒரு 1000 ஃப்ளாட் இருக்குது, அது 1300 1300 ஃப்ளாட் இருக்குது, எல்லாம் ஒரே சொசைட்டியில் இருக்குது.
பெரிய ப்ராஜெக்ட் அது. நம்ம வந்து அந்த இடத்துல நம்பிக்கையாக வாங்கலாம். அது எந்த ஊருனா நம்ம குன்றத்தூரில் தான். ஏன்னா நம்மளுக்கு இங்கேருந்து ரொம்ப கிட்டன்றதுனால குன்றத்தூரில் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, ஏரியாவும் கொஞ்சம் நல்லா இருக்குது, கோயில் நகரமாக இருக்குது மெயினாக. நம்ம கொஞ்சம் நம்ம வயசானால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், அமைதியாக நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் அந்த சொசைட்டின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது. ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியாச்சு. இந்த வீடு கூட எப்படின்னா நம்மளுக்கு வந்து இவங்க ஃப்ரெண்டு வந்து நெசப்பாக்கத்தில் வாங்கியிருக்கிறத பார்த்துட்டு வந்து தான் இந்த வீடு வாங்கினோம். இந்த பில்டர் ஓரளவுக்கு நம்பிக்கையானாலும் அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பேங்க் லோனு எல்லாமே அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால ஓகே எங்களுக்கு. இந்த வீடு என்னென்னா கட்டினதில் இப்போது கட்டினதுலேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த வீட்டில் நல்லாயிருக்கு வீடு. லோனுக்கு போகிறதுனால அவங்களே ஃபுல்லாக ஈஸி பார்த்துருவாங்க, வில்லங்கம் எல்லாம் பார்த்துருவாங்க, ஓனர் யார் எல்லாம் பார்த்துருவாங்க, எல்லாம் பார்த்துருவாங்க. அப்படின்னா தான் லோனே கொடுப்பாங்க. அங்கே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு நல்ல இடமா. அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே வாங்கியிருந்தார் ஏற்கனவே, அவர் சொல்லி தான் இந்த இடத்த பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம நம்பிக்கை. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்கினாங்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க பக்கத்தில், இந்த இல்லைங்க தெரிஞ்சவங்கன்னு கிடையாதுங்க, நம்பிக்கையானவங்க வாங்கியிருக்காங்களா, எந்த பிரச்சனையும் இல்லையா, அப்போ அவங்க சொன்னாங்கன்னா வாங்கலாம். ஆமாம், இடத்த பற்றி தெரியணும்னாலே கொஞ்சம் வயசு ஆகணும். சின்ன வயசில் போய் எங்கேயாவது போய் ஏமாந்துடும், உண்மைதான் அது. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஒரு 30 வயசு தாண்டும் போதே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் நம்மளுக்கு. அதுதான் உண்மை. என்னங்க இந்த இடம் இந்த வீடு வாங்கும் போது ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு, இல்லைங்க ஒன்றுமே தெரியாது. நம்ம கூப்பிட்டு போய் கையில் வந்து அவன் என் ஃப்ரெண்டு அவன் வந்து 1 வருஷம் ஆச்சு வாங்கி ஃப்ளாட்டு இந்த பில்டர்கிட்ட, அதனால் வந்து நம்பிக்கையாக நம்ம நம்பிக்கையாக வேறு ஒன்றுமே கிடையாது. சென்னையில் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயம்தான், அது கொஞ்சம் நல்லா யோசிச்சு வாங்கணும். சென்னையில் எல்லா ஏரியாலும் இப்படிதான், எல்லா ஏரியாலும் இப்படிதான். ஆமாம், எல்லாமே எங்கே லேண்டு வாங்குவீங்க, எவ்வளோ ரேட்டு? அதுதான் லேண்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3570 ரூபா அந்த ஏரியாவில் வந்து இதான் ரேட்டு போகுது. ஆனால் அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் வேறு ரேட் போயிட்டுருக்கு. இந்த லாங் கரண்டி வேணும், 3 டைம் நான் உங்களை கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் ரிப்ளை தரவே இல்லை. லாங் கரண்டி வந்து நிறைய 3 டைம் கேட்டிருக்கீங்க நீங்கள். நீங்கள் ஃபோனில் என்னென்னா மெசேஜ் அனுப்பும் போது என்ன ஆகும்னா நிறைய மெசேஜ் வரும்போது அந்த மெசேஜ் கீழே போயிடும்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. நான் பொறுமையாக ஒரு நாள் பார்த்துட்டு கூட உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், இல்லை நீங்கள் திருப்பி எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், எனக்கு உடனே மேலே வந்துடும் மெசேஜ். அப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆர்டர் போட்டுட்டு தான் இருக்கேன். அவுட்டோரில் போய் குக் பண்ணி வீடியோ போடுங்க. அவுட்டோரில் போய் குக் பண்ணி வீடியோ போடணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்ன ஒன்றுனா இப்போ ஷெல்லின் வீட்டில் இருக்கிறா, விமல் காலேஜ் போயிட்டுருக்குறோம். யாரையாவது ஒருத்தரை விட்டுட்டு போக முடியல நம்மளால். இப்போ 2 பேருக்கு லீவ் விடும் போது தான் போகணும். அவுட்டோர் குக்கிங் போடணும் கண்டிப்பாக. எந்த ஊர் போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து கேட்டு நான் இந்த பேண்டீன் ரோட்டில் போய் நான் மெட்டீரியல் வாங்கினது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா. எப்படின்னா நம்ம டைரெக்டாக போய் நம்ம வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான். அங்கே 2 குவாலிட்டி வச்சுருக்குறாங்க, 3 குவாலிட்டி வச்சுருக்காங்க. 3 குவாலிட்டியில் உங்களுக்கு மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சால் தான் நீங்கள் போய் அங்கே போய் வாங்க முடியும். 120 ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியல் இருக்குது, 140 ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியல் இருக்குது, 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த 3 மெட்டீரியல் இருக்கிறதுனால நீங்கள் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வேறு எங்கேயும் இல்லை, பேண்டீன் ரோடு தில்லையாடி வள்ளியம்மை, அதாவது கோஆப்டெக்ஸுக்கு பக்கத்து ரோடு. இதுக்கு நீங்கள் புது வீடே வாங்கியிருக்கலாம், இடம் வாங்கி வீடு கட்டி அதுக்கு செலவாகிறத விட கம்மியாகும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஃப்ளாட் வாங்கலான்றாங்களோ, புது வீடா தனி வீடா? என்னென்னா இப்போதைக்கு நம்மளால் வந்து இடம் தான் வாங்க முடியுன்றதுனால நம்ம இடம் வாங்கி போட்டிருக்கோம். அடுத்தது அதுலேருந்து கொஞ்சோண்டு கடன் அடைச்சிட்டு அப்புறம் லோன் போட்டு, அதாவது டாப் அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்போ வந்து என்னென்னா நம்மளே கூட சேர்ந்து கட்டும் போது நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ரூம் வருது, நம்ம இஷ்டத்துக்கு அந்த மாதிரி கட்டி விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு வந்து இப்படி வாங்கணும்னு ஆசை, அதனால தான் இந்த மாதிரி வாங்கினது. அதாவது எப்படி நான் வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இடம் வாங்கிறதுக்கு, எப்படி பிளான் பண்ணுறீங்க அதுக்குன்னு கேட்குறீங்களா? அது என்னென்னா இப்போ வார ஃபஸ்ட்டு நாள் இப்போ திங்கக்கிழமை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் எங்களுக்கு வேலை. சண்டேவே நாங்கள் வேலை ஓடிட்டு தான் இருப்போம், திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வேலையை. எல்லா 3 பேருமே வேலை செஞ்சிட்ருக்குறோம். 3 பேருனா இப்போ 4 பேராக ஆயிடுச்சு இப்போ வேலை செய்கிறதுல. 4 பேருமே வேலை செஞ்சிட்ருக்குறோம். எப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் காலைல எழுந்து காலைல டிஃபனு மதியம் சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. நான் என்ன செய்வேன், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு போயிடுவேன். பையன் வந்து என்ன செய்வானா, அவன் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இது இன்ஸ்டாவில் வந்து ஷார்ட்ஸ் போடுறதுலாம் அவன் தான்.
யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும், இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எனி டைமும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்பெனி மாதிரி நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து நிற்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாரோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்மளை எப்படி சொல்கிறது, வேலை எனி டைம் எந்நேரமும் நம்ம வந்து அது அந்த தாட்லேயே தான் இருப்போம், நம்ம நம்ம அந்த யோசனையிலே தான் இருப்போம். நம்ம உழைக்கவும் செய்யணும், ஓடவும் செய்யணும், அதுக்கப்புறம் வேலையும் அதிகம்தான். இதில் டெய்லி வீடியோ போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். டெய்லி வீடியோ போடுறோன்னா அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்றது இந்த மாதிரி யூடியூப் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த யூடியூப்பில் மட்டும் ஹார்ட் ஒர்க் கிடையாது, நம்ம வேறு வேலை செஞ்சாலும். இப்போ நான் டெய்லர் ஷாப் வச்சுருக்கேன், அவங்க வேலைக்கு போகும்போது கூட அதுலேயும் ஹார்ட் ஒர்க்கு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு பண்ணால் மட்டும்தான் இந்த 21 வருஷத்தில் நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறோன்றது திரும்பி பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு. டைமே கிடையாது தூங்குறதுக்கு, டைமே தூங்குறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் டைம். டெய்லி ரெகுலராக நடந்துகிட்ருக்குது. காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் நைட்டு படுக்கிறது 11 மணி ஆயிடுது, 11-12 ஆயிடுது. டெய்லி என்றைக்காவது ஒரு நாள் 2 நாள் தான் நம்ம வந்து தூங்குகிறோம். இந்த மாதிரி டெய்லி வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால தான் யூடியூப்பில் ஓரளவு நம்ம இருக்க முடியும். யூடியூப்பில் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்ததுன்னா, நார்மலாக நாங்கள் ஆரம்பித்தோம், சும்மா வீடியோ போட்டு சும்மா ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கும்போது சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்று ஒன்றா கேட்க டெய்லி வீடியோ போடுங்க, டெய்லி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேட்கும்போது தான் எங்களுக்கும் ஆர்வம் வருது. நாங்களும் சரி அப்போ டெய்லி போடணுங்கும் போது எங்களுக்கு வேலைகள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ கடையும் நம்ம விட முடியாது, அதுகளும் நிறைய ஃபாலோ நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு. கடையில் நம்பியும் நிறைய பேர் இருக்காங்க, வந்து துணி தைக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸையும் நான் விட முடியாது, பீமல் படிச்சுட்டேவும் வேலை செய்கிறான், வீட்டு வேலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதையும் விட முடியாது. சரி வீடியோக்காக தானன்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு மற்றெல்லாம் சுத்தம் இல்லாமல் வைக்க முடியாது. அப்போது வீட்டு வேலைகளும் துணியை துவைக்கிறதுலேருந்து காயப்படுறது, பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, இப்படி எல்லா வேலையும் ஷேர் பண்ணி செய்யும்போது அப்போது 1 நிமிஷம் கூட நம்மளுக்கு டைம் கிடைக்காது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக உழைச்சோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும், அந்த பலன் தான் எங்களுக்கு இந்த இடம். இது வந்து நாங்கள் வந்து 10 வருஷமாக இதே மாதிரி உழைச்சிட்ருக்குறோம். யூடியூப் மட்டும் இல்லை, யூடியூப்புக்கு முன்னாலிருந்து 10 வருஷமாக இதே டைம் தூங்கி இதே டைம் முழித்து நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். 10 வருஷத்தோட பலன் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இடம் வாங்கியிருக்கோம். 10 வருஷமாக நம்ம செலவு பண்ணி செலவு அதிகமாக பண்ணாமல், வெளியே சாப்பிடாமல், வெளியே அவ்வளோவா போகாமல், ஒரு படத்துக்கு கூட போகாமல், கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு சீட்டு போட்டு நகை வாங்கி நகையை சேர்த்து, ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது எங்கள்கிட்ட எந்த நகையும் கிடையாது, ஒரு தாலி செயின் கூட இதில் தான் செஞ்சோம், இதில் கவரிங்கில் தான், வெறும் தாலி மட்டும்தான் நான் செஞ்சேன், வேறு எந்த காசும் கிடையாது. ஒரு 600 ரூபா வீட்டு வாடகையில் தான் இப்போ இருந்தோம் ஃபஸ்ட்டு. அதிலிருந்து நம்ம தனியாக யாரோட உதவி இல்லாமல் படிப்படியாக வளர்ந்து இந்த 10 வருஷம் 15 வருஷம் இருக்கா கஷ்டப்படுறோம். நம்மளும் ஒரு தனியாக ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணுங்கிறது தான் அதனோட பலன் தான் இது. அதை நிறைய பேர் நினச்சி நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கீங்க. ஒரு சில பேர்கள் மட்டும் என்னமோ நாங்கள் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க கட்டுறாங்க, ஆனால் அதில் உள்ள கஷ்டம் வந்து யூடியூப்பு செய்கிறவங்களுக்கு தான் தெரியும், அவ்வளோ வேலைகள் இருக்குங்கிறது. வேலை கொஞ்சம் அதிகம், ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்கு 10 வருஷமாக ஹார்ட் ஒர்க்கு, நிஜமாலுமே 10 வருஷம் ஹார்ட் ஒர்க்கு போட்டால் மட்டும்தான் நம்ம இந்த இடம் வரைக்கும் வர முடியும். அதனால் இனிமேல் யார்கிட்டையும் நீங்கள் வந்து நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வெளியே யாராக இருக்கட்டும், எந்த வீடியோவும் யூடியூப்காரங்கள்ட்டையும் உங்கள்ட்ட யூடியூப் வருமானம் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. அது வந்து அதுவும் ஒரு வேலை தான், அதுக்காகவும் அவங்க உழைக்கிறாங்க எல்லாருமே. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. யூடியூப் வந்து சாதாரணமா வீடியோ போட முடியாது, அதுல பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கும், எந்நேரமும் அதுலயே இந்த ஹார்ட் ஒர்க் நம்ம வெறும் யூடியூப்ல மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க என்னென்ன திறமை இருக்கோ, என்னென்ன வேலை இருக்கோ, அந்த வேலையில அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாலே 10-15 வருஷம் கழிச்சு நம்ம அதனுடைய பலனை அடைஞ்சிடலாம். ஆமா, அது இந்த வேலைன்னு கிடையாது, இந்த யூடியூப்னு கிடையாது, எந்த வேலை எடுத்தாலும் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சா கூட நம்மளோட ஹார்ட் ஒர்க் 10 வருஷம் போட்டாலே நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் இன்னொன்று ஒன்று முக்கியமாக சொல்லணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் நம்ம முன்னேற்றம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும்.
ஆமாம், ஒருத்தர் வருமானத்தை வந்து நம்ம வீட்டை நடத்தலாம், ஒருத்தர் வருமானம் சேமிப்பு தான். என்னென்னா, நான் வந்து கடை வச்ச உடனே நான் வந்து கடை வச்சு அந்த கடைக்காக வாங்கின கடனை அடைச்சி முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா, வீட்டு செலவு பசங்க செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, மளிகை ஜாமான் மட்டும் வாங்கி போடுங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னதே. ஏன்னா வீட்டு செலவும் அதாவது காய்கறி செலவும் பசங்களோட செலவு தான் அப்போ அதிகமாக தெரிஞ்சுது. ஏன்னா கேட்குற நேரம் பசங்களுக்கு நோட்டு வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும் போது நம்மளை திடீர்னு நம்ம வந்து மாத சம்பளக்காரர்கிட்ட வந்து அந்த மாத கடைசியில் வந்து ஒரு 200-300 ரூபாய் எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது மாத சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும். அது அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த டைலரிங் பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு நடுவு நடுவில் காசு வரும்போது நம்மளுக்கு மாதம் எண்டுன்றதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், முதல் நம்மளுக்கு இருக்கிற முதல் வந்து என்ன சொல்கிறது, முதல் நம்மளுக்கு திருப்தி படுத்தணும்னு நினச்சாலே இந்த பசங்களுக்கு தேவையை நம்ம திருப்திப்படுத்திட்டாலே நம்ம குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நிம்மதி நிஜமாகவே கிடைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை செய்கிறதுனால நிறைய பலன் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நம்மளால் முடிஞ்ச சின்ன வேலை கூட நம்ம செய்யலாம், தப்பே கிடையாது. உங்கள் பொண்ணு எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, முன்னாடியே சொன்னாலாவது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும். நான் அரை மணி நேரத்தில் சமைக்கிறேன், ஒரு மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் யாருக்கு எந்த பயனும் இல்லை. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் என்றால் அது 4 பேருக்கு சொன்னால்தான் நல்லது. அவள் இந்த வருஷம்தான் வந்து 12th எக்ஸாமே எழுதியிருக்கிறாள். அவள் வந்து இன்னும் மார்க் வரணும், ரிசல்ட் வரணும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து எந்தெந்த காலேஜுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், அதை வந்து சொல்ல வேண்டாமா, நான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லலான்னு சொல்லும் போது நான் அவள் விருப்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, உண்மையை சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது, அவங்க விஷயம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் பொம்பளை பசங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே பேரண்ட் நடந்துக்க முடியும். எல்லாத்தையுமே வெளியே சொல்லிட முடியாதுல்ல. நாங்கள் பசங்க இப்போ இருக்கிற பொம்பளை பசங்களை பற்றி உங்களுக்கே தெரியும், நியூஸில் எல்லாத்துலேயுமே பார்க்குறீங்க. பார்க்கும்போது அவங்களோட விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இப்போ அவள் வந்து எப்படின்னா, அவள் ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டா, ஒரு 17 வயசு பொண்ணுன்றப்போ அவள் பெரிய பொண்ணு தான் அவள். அப்போ அவளோட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. அவள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும், ஏன்னா அவள் இந்த வருஷம் தான் 12th எழுதியிருக்காள். அதே மாதிரி 4 டிஷ்ஷு செய்கிறோம், அது ஏன் அப்படி செய்கிறோன்னு நம்ம வீட்டில் அது எப்போவுமே பழக்கமாக உள்ளது. இது வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி பழக்கமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. நேரடியாக வந்து நாங்களும் எங்கள் வீட்டில் 4 பொரியல் செய்கிறோம், 3 பொரியல் சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அது வந்து ஒரு அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. இது முக்கியமாக என்னென்னா, நிறைய ஜென்ஸ் வந்து என்கிட்ட நான் கடைக்கெல்லாம் போகும்போது வந்து சொல்லும் போது, அக்கா அக்கா உங்களை பார்த்தாங்க இப்போ 2 பொரியல்லாம் செய்கிறாங்க எங்கள் வீட்டில்ன்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இது வந்து எனக்கு இப்போ திடீர்னு வந்த பழக்கம் கிடையாது. கல்யாணம் ஆனதுலேருந்து நான் எங்கள் அம்மா வீட்டிலலாம் உண்மையை சொல்லணும்னா பொரியலே இல்லாமல் கூட நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். ஒரு சாம்பார் வச்சு ஒரு ஊறுகாய்த்தொட்டுன்னு கூட நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் நான் என்றைக்கு கல்யாணம் பண்ணின்னு வந்தனோ, இந்த மாமியார் வீட்டு பழக்கம் இது, ஒன்றுமே அதாவது பொரியல் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க இவங்க வீட்டில், அடுத்தது மோர் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க, எங்கள் மாமனார் வந்து ரசம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இப்படி வந்து இவங்க வந்து இப்படி பழக்கம் பண்ணியிருக்கும் போது நம்ம அந்த பழக்கத்துக்கு தான் நம்ம போக முடியும். நம்ம பழக்கத்துக்கு போய் ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம கொண்டு வர முடியாது இல்லை, யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது. அதனால் நான் எனக்கு இவங்களுக்கு சரி இவங்களுக்கு பிடிச்சது செய்யும் போது எனக்கு அது திருப்தி கிடைக்குது. ஏன்னா அப்போ தான் நம்ம சமையல் கற்றுக்குறோம், கற்றுக்கும் போது புதுசு புதுசாக டிஷ்ஷு கற்றுக்கும் போது எவ்வளோ ஆர்வமாக நம்ம செய்வோம். அதனால் இது எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் வந்திருக்குது. நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட பேச மாட்டீங்களா, அவங்கள ஏன் வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறீங்க? அம்மாக்கிட்ட போய் யாராவது பேசாமல் இருப்பாங்களா? அம்மாக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு தான் இருப்போம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது பார்த்துட்டு தான் வரப்போகிறோம். நம்ம நான் இங்கே நான் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறேன். இங்கே அங்கே தாம்பரத்தில் வந்து 4 பொண்ணு இருக்கிறாங்க, ஓகேவா? ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பார்த்துப்பாங்க. நானும் அது என்றைக்காவது ஒரு நாள் தான் போய் பார்க்குறேன். அந்த 4 பேரும் போய் போய் பார்த்துப்பாங்க அப்பப்போ. அதனால் எங்கள் அம்மா ஒன்றும் ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கல, 5 பொண்ணும் ஒரு பையன், எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தான். நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கிறேன். பையன் கூட இருக்கிறாப்புல, அதனால் பிரச்சனை. ஆமாம், எங்கள் அண்ணன் கூடயே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மாக்கே வந்து 70க்கு மேலே தாண்டிடுச்சு வயசு, அதனால் வந்து எங்கள் அண்ணன் கூட தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்போம். ஆமாம், அது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து எங்கள் அக்காவோட வெட்டிங் டே அப்போ காமிச்சிருப்போம் நாங்கள்.
அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே வந்து சரி வேண்டாம் அவ்வளோ வீடியோவில் வர வேணான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சென்சிட்டிவ் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அதுக்கெல்லாம். This is cooking channel only write what's your people problem always telling about your personal stories. என்ன விஷயம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அவங்களோட பதிலுக்கு நான் மரியாதை கொடுக்காத மாதிரி ஆகிடும். எனக்கே வந்து இப்போ நான் பதில் சொல்கிறதே வந்து ரொம்ப லேட்டாக சொல்லிகிட்ருக்கிறேன் நான். இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் நான். ஏன்னா எனக்கு உட்காந்து பேசுகிற அளவுக்கு டைம் இல்லாதனால தான் விஷயமே அங்கே. இப்போ டைலரிங் வீடியோ கூட இப்போ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால தான் டைலரிங் வீடியோ எடுக்காமல் இருக்கேன். இல்லைனா நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார மட்டும்தான் எடுக்க முடியும். என்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கார மட்டும்தான் எடுக்க முடியும் உண்மையை சொல்லணும்னா. அது கரெக்டாக அவங்க எடுப்பாங்க, கரெக்டாக பேசுவாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக செட் ஆகுமா, அதனால ஓகேவாக இருக்கும் வீடியோ. அவங்க இல்லைன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது உண்மையாக சொல்லணும்னா. இன்னொன்று என்னென்னா, என் பையன் தானே எடுப்பான். அவன் வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா அவன் எடுப்பான். இப்போ என்ன விஷயம்னா, அவன் வந்து காலேஜ் போகிறான். காலேஜ் லைஃப்ன்றது திருப்பி வரவே வராது நம்மளோட லைஃப்பில். அந்த காலேஜ் லைஃப்பை அவங்க வாழட்டுமே, நம்ம யூடியூப்பில் பிடிச்சி இழுக்க வேணாமேன்னு நான் யோசிக்கிறேன். உண்மை அதுதான். நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய பேர், அக்கா உங்கள் கண்ணில் எப்போவுமே தூக்கம் இருக்குது, எப்போவுமே ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தூரம் நம்ம தூங்காமல் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது. அதாவது நிறைய பேர் வந்து என்னை வந்து என் கண்ணை பார்த்துட்டு, அக்கா நீங்கள் நல்லா தூங்கணுக்கா தூங்கணுக்கான்னு சொல்லுவீங்க. நம்ம ஒரு வேலையை வச்சுருக்கும் போது நம்மளுக்கு தூக்கமே வராது. நான் தூங்கும் போது கூட யோசிக்கிறது என்னென்னா, டக்குன்னு ஒரு மாடல் வரும், அதை பற்றி யோசிப்போம். நம்ம யூடியூப்பில் இருக்கிறதுனால நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும், அதை பற்றி யோசிப்போம். நம்ம அப்போ அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தூங்காமல் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு இல்லை, நம்மளுக்கு வேலைன்னு ஒன்று வந்துச்சுன்னா தூக்கன்றது நம்மளுக்கு அவ்வளோவா வராது. உண்மையை சொல்லணும்னா நம்ம 4-5 வேலை வச்சுருக்கிறோமா, அதை பற்றியே தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மீதி வந்து நெக்ஸ்ட் டீ டைமில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் கேட்ட ஒரு பாதி க்வெஸ்சனுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டுருப்பேன். நெக்ஸ்ட் டீ டைமில் வந்து இன்னும் பாதிக்கு பதில் சொல்கிறேன் நான். டீ ஆறி போச்சு, நான் டீ குடிச்சிட்டேன். குடிச்சிட்டேன், நான் ஆறிடுச்சு. நாங்கள் நடுவில் குடிச்சிட்டோம்ல.